Icon, Icon Season 4. அனைவருக்கும் வணக்கம். இலங்கை பொருளாதாரத்தின் ஊன்றுகோலாக காணப்படுகின்ற இலங்கை மத்திய வங்கியோடு சக்தி டிவி இணைந்து வழங்குகின்ற இகான் ஐகான் சீசன் 4 உங்களை சந்திக்க வந்ததில் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. முதலாவதாக போட்டியிட வந்திருக்கும் பாடசாலை பராகதேனிய மத்திய கல்லூரியிலிருந்து, முதலாவதாக நதீஹா, இரண்டாவது போட்டியாளராக ரிஹான், இவர்களோடு இணைந்து கொள்கிறார் சமீர். ஆமினா, மகளிர் தேசிய பாடசாலையிலிருந்து மூன்று போட்டியாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் ஹுதா ஹஜாரா வந்திருக்கிறாங்க, ஷிம்லா வந்திருக்கிறாங்க. போட்டியின்னு வந்தால் நடுவர்கள் இல்லாமல் ஒரு போட்டி வந்து முழுமை பெறாதுன்னு சொல்லலாம். உதவி ஆளுநராக இலங்கை மத்திய வங்கியில் கடமை புரியும் திரு அசோக ஹந்தகம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அத்தோடு சார், ஐ எம் கோயிங் டு புட் யூ க்வெஷ்சன்ஸ் ரிகார்டிங் திஸ் ப்ரோக்ராம். த க்வெஷ்சன் இஸ், வாட் இஸ் த மெயின் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா டு ஆர்கனைஸ் சச் அன் இவெண்ட் லைக் இகோன் ஐகோன் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ்? You know, this program is organized by the communications department of the central bank. So communication department is the central communication unit for the central bank. So that department conducts various wide range of awareness programs for the public to be educated on central banking activities. So we started this program in year 2010, targeting the student community. With the objective of encouraging them to learn economics and central banking activities like that. So student community, today's student community is the tomorrow's public. So we need public to be made aware on central banks and their objectives and the activities conducted by the bank. Then you can ask the second question, why you wanted to, educate public yeah. on it. So that is because if the public is aware of central bank activities, the policies conducted by the bank, then they can predict central bank policy implications very well, correctly. So consequently, the central bank policies will be more effective. That is the main purpose of conducting this kind Especially of program. We are going through with the television. Yeah. Because of that. Yeah, this is actually the students as well the public. Yeah, this is generally to educate the public on general economics and central bank activities. Oh. Thank you, sir. எங்கள் நடுவர் குழாமை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். வங்கி மேற்பார்வை திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் சன் குறிஞ்சிதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். இலங்கை மத்திய வங்கியினுடைய திருகோணமலை பிரதேச முகாமையாளர் திரு கே பிரபாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். முதல் இருக்கக்கூடிய விதிமுறை என்ன? நாணய சுழற்சி. இரண்டு பாடசாலை அணி தலைவர்களையும் அழைக்கலாம். யாரு கூற போறீங்க, விட்டு கொடுக்குறீங்க சொல்லுங்க. தலை சொல்லியிருக்கிறாங்க, தம்பி சொல்லுங்க என்ன கிடைச்சிருக்கு? தலை. இதுல நீங்கள் எடுத்தாட போகிறீர்களா கொடுத்தாட போகிறோம்? முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில். முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு மூன்று கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் ஆறு கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் நான்கு தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. பரகதெனிய மத்திய கல்லூரியின் நதிஹாவிற்கான வினா இது. மத்திய வங்கியினால் நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்தும் போது பயன்படுத்தப்படுகின்ற கருவி அல்லாதது திறந்த சந்தை நடவடிக்கை. ஏ, பி, துணை நில் கடன் வழங்கல் வசதி வீதம். சி, துணை நில் வைப்பு வசதி வீதம். டி, அரச சார்பாக அரச பிணையங்களை ஏலத்தில் வழங்குதல். ஆன்சர் டி. மிகச்சரியான பதில்.
ஆமினா மகளிர் தேசிய பாடசாலையினுடைய முதலாவது கேள்வி ஹுதாவிற்கு கேட்கப்படுகிறது. பொதுவாக நாணய கொள்கை இறுக்க மாதல் என அடையாளப்படுத்தப்படுபவை ஏ செலவழிக்கத்தக்க வருவாயினை குறைப்பதற்காக வரியினை அதிகரித்தல், பி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வட்டி வீதத்தினை அதிகரித்தல், சி பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் விதத்தில் பொருளாதாரத்திற்கான பொது கடன் உட்பாய்ச்சலை அதிகரித்தல், டி மேலுள்ள அனைத்தும். ஆப்ஷன் டி மேலுள்ள அனைத்தும். பிழையான பதில். ஆப்ஷன் ஏ. பிழையான பதில். ஆப்ஷன் பி. சரியான பதில். இரண்டாவது கேள்வி பரகஹதேனிய மத்திய கல்லூரிக்கு. இலங்கைக்கான பணவீக்கத்தினை கணிக்கின்ற நிறுவனம் எது? ஏ தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களம், பி இலங்கை மத்திய வங்கி, சி ஏ மற்றும் பி டி நிதி அமைச்சு. தொகை மதிப்புள்ளிகள் திணைக்களம். மிகச்சரியான பதில். ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலைகளுக்கான இரண்டாவது கேள்வி இதுதான். அரச வரவு செலவு திட்டத்தில் முதன்மை கணக்கு நிலுவைகளை கடிப்பிடுவது எவ்வாறு? அரச வருமானம் சய மீண்டலும் செலவினம் ஏ, அரச வருமானம் சய வெளிநாட்டு முதலீடு பி, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை சய படுகடன் மீள் கொடுப்பனவு, அரச வருமானம் சய வட்டி கொடுப்பனவுகள் நீங்களாக அரச செலவு என்பது நாங்கள் கேட்ட கேள்வி. அதற்கான விடை ஆப்ஷன் டி. மிகச்சரியான விடை. பரகஹதேனிய மத்திய கல்லூரி செல்லுகின்றோம். பொருள் ஒன்றிற்கான கேள்வி மிகவும் நெகிழ்ச்சித்தன்மை அற்றதாகவும் நிரம்பல் மிகவும் நெகிழ்ச்சித்தன்மை கொண்டதாக இருக்கும் பொழுது பொருள் ஒன்றின் மீது உற்பத்தி வரி விதிக்கப்படுமாயின் என்ன நடக்கும்? ஏ பெருந்தொகையினை வாங்குநர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும், பி பெருந்தொகையினை விற்பனையாளர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும், சி சுமையினை வாங்குபவர்களும் விற்பவர்களும் சமனான அளவில் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும், டி வரி செலுத்துபவர்களினால் முழுமையாகவே தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்சர் ஏ. மிகச்சரியான விடை. முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலையினுடைய ஷிம்லா. இலங்கையில் பின்வருவனவற்றுள் எது நேரடி வரி அற்றது? ஏ கம்பெனி வருமான வரி, பி தனியாள் வருமான வரி, சி உற்பத்தி மீதான வரி, டி முத்திரை தீர்வை. மிகச்சரியான விடை. இப்போது நாங்கள் முதல் சுற்றினுடைய புள்ளிகளை பார்க்கலாம். குருநாகல பரஹர்தேனிய மத்திய கல்லூரி 300 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் காணப்படுகின்றது. ஆமினா மகளிர் தேசிய பாடசாலை 225 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் காணப்படுகிறது. இரண்டாவது சுற்றுக்குள் நாங்கள் நுழைய போகின்றோம். இரண்டாவது சுற்றின் விதிமுறைகளை பார்க்க போகிறோம். இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெருவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெருவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். இப்போது நாங்கள் இரண்டாவது சுற்றினுடைய முதல் கேள்விக்கு செல்கின்றோம். ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலை தயாராக இருக்கிறீர்களா? கடுமையான கேள்வியை கேட்க விரும்புகிறீர்களா? இலகுவான கேள்வியை விரும்புகிறீர்களா? பண சுருக்கம் என்றால் என்ன? பொதுவிலை மட்டம் தொடர்ச்சியாக குறைவடைந்து கொண்டு செல்லுதல் பணச்சுருக்கம் எனப்படும். சரியான விடை. இரண்டாவது சுற்றிலே பரகஹதேனிய மத்திய கல்லூரிக்கு கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பு. ஹார்டா ஈஸியா? இலகுவானது. இலங்கையில் காசோலைகளை தீர்ப்பனவு செய்வதற்காக அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர் நிறுவனம் யாது? லங்கா கிளியரிங் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட். மிகச்சரியான விடை. இரண்டாவது கேள்வி ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலைக்கு கிடைக்கின்றது. கடுமையானதா இலகுவானதா? இலகுவானது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்றால் என்ன? உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. பரகஹதேனிய மத்திய கல்லூரிக்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்துக்கு பங்களிப்பக்கூடிய விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை போன்ற துறைகளின் மூலம் துறைகளில் ஏற்படும் விலை மாற்றங்கள் அடிவடைக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த விடையினை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்த விட இதனைக்கு இனி சான்சிலி என்றபடியால்
நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு விலைகளில் நாங்கள் கணிப்போம், நடைமுறை விலைகளில் அதே போல் நிலையான விலைகளை கணிப்போம். அப்போ இந்த ரெண்டு நடைமுறை விலைகளில் இருந்து கணிக்கிறதுக்கும் நிலையான விலைகளில் கணிக்கப்படுற மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையிலான வித்தியாசம்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று சொல்லி நாங்கள் விகிதம், அதுக்கு இடையிலான விகிதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி என்று நாங்கள் அழைப்போம். பரகாதேனிய மத்திய கல்லூரி இலகா கடுமையா இலகுவான நியதி ஒதுக்கு வீதத்தின் தற்போதைய அளவு என்ன? 6% இருந்து 5% மாற்றப்பட்டிருக்கிறது. மிகச்சரியான விடை. மீண்டும் ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலைக்கான வாய்ப்பு இது. இலகா கடுமையா அழைப்பு பணச்சந்தையில் பங்கு பெற்றும் நிறுவனங்கள் எவை? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. வணிக வங்கிகள் மற்றும் பணத்தரக நிறுவனம். பிழையான பதில். சரியான விடையானது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மாத்திரம். என்ன மாத்திரம் இருப்பதனால் இணைய தரகு கம்பெனிகளை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த கேள்வி, பரகஹதனிய மத்திய கல்லூரிக்கு செல்கிறது இலகா கடுமையா. இலகுவா ஒப்பீட்டு ரீதியான அனுகூல கோட்பாட்டினை தியரி ஆஃப் கம்பட்டிவ் அட்வான்டேஜ் அறிமுகப்படுத்திய புகழ்பெற்ற பொருளியலாளர் யார்? டேவிட் ரிகார்டோ. 2 வினாடிகளுக்கு சரியான பதில். அடுத்து நாங்கள் 4வது கேள்விக்கு செல்கின்றோம். ஆமினா தேசிய பெண்கள் பாடசாலைக்கான கேள்வி இலகா கடுமையா. 2018 இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையின்படி 2017 இலங்கையின் எழுத்து அறிவு வீதம் என்ன? 92.3. ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கான வாய்ப்பு மீண்டும் பரகஹதேனிய மத்திய கல்லூரி. ரிஹான் ரொனால்டோ சொல்லுங்க. 92.6. மிகச்சரியான பரகஹதேனிய மத்திய கல்லூரிக்கான 4வது கேள்வி இது. இலகு வேண்டுமா கடுமை வேண்டுமா? இலகுதான். சரி, 4வது கேள்வி, உரிமம் பெற்ற வங்கி ஒன்றிற்கான அல்லது உரிமம் பெற்ற நிதி கம்பெனி ஒன்றிற்கான வருமானத்தின் முக்கிய மூலம் யாரு? கடன் வழங்குதல் மூலம் வட்டி பெறுதல். ஏற்றுக்கொள்ளலாம். உங்கள் தரப்பில் இருந்து அதுக்கான ஒரு நியாயத்தை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். விடையானது வட்டி வருமானம் என்பது. ஆனாலும் அவர் அதனுடைய அது எப்படி வருகின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே வங்கிகள், நிதி நிறுவனங்கள் அவற்றினுடைய முக்கியமான வியாபாரம் கடன் வழங்குதல். அவை கடன் வழங்குதல் இருந்தான வட்டி வருமானம் என்பது சரியானது. அடுத்து ஆமினா பெண்கள் தேசிய பாடசாலைக்கான இலகா கடுமையா. கடுமையானது கேட்கின்ற முதன் முறையாக தற்காலிக காரணங்களால் ஏற்படும் விலை மாற்றங்களை நீக்கி விடுவதன் மூலம் கணிப்பிடப்படும் பணவீக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? வெளித்தெரியும் பணவீக்கம். விடை தவறு. மைய பணவீக்கம். மிகச்சரியான விடை. நிறைவாக 2வது சுற்றின் இறுதி வினாவிற்கு நாங்கள் செல்ல போகின்றோம். பரகஹதேனிய மத்திய கல்லூரிக்கு இப்ப கடுமையா இலகா? இலங்கையின் மத்திய அரசாங்கத்தின் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு படுகடன் உள்ளமைப்பில் 2018 அதிகமாக இருப்பது? உள்நாட்டு படுகடன். உள்நாட்டு படுகடன் என்பது மிகச்சரியான பதில். 2வது சுற்றும் நிறைவடைந்திருக்கின்றது. ஆகவே மொத்த புள்ளிகள் எந்தெந்த அணி எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். ஆமாம், ஆமினா மகளிர் தேசிய பாடசாலை 275 புள்ளிகளை பெற்றுள்ளாங்க. பரஹதேனிய மத்திய கல்லூரி 625 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். இந்த 3வது சுற்றிலேயும் விதிமுறைகள் இருக்கு. 3ம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். 2ம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். 2ம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். 3வது சுற்றின் முதல் கேள்வி, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடின்படி சர்வதேச வர்த்தகமானது நாடுகளுக்கிடையில் எவ்வகையிலான வேறுபாட்டின் இருப்பினால் மாத்திரம் நன்மை அடையக்கூடும்? குறித்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான அமைச்சரவின் அடிப்படை.
ஏற்றுக்கொள்கிறீர்கள். சந்தர்ப்ப செலவு வீதமானது மாற்றமடையும் போது நீங்கள் சொல்வதும் சரி, குறித்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான அமைய செலவு மாற்றத்தின். இரண்டாவது கேள்வி பொதுவான கேள்வி வழங்கப்பட இருக்கின்றன. உற்பத்தி செயன்முறையின் சாதகமான வெளிவாரி விளைவாக கருதக்கூடியது. நேர்கணிய வெளிவாரி விளைவு. விடை தவறு. உற்பத்தி செயன்முறையின் சாதகமான வெளிவாரி விளைவாக கருதக்கூடியது ஆவன புதிய தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிகள், வெள்ள தடுப்பு செயற்திட்டம், தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குதல், கல்வி மற்றும் சுகாதார பணிகளை வழங்குதல், பண்டைய கட்டடங்களை புனரமைத்தல். அடுத்து நாங்கள் பொதுவான மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கான நேரம் இது. அரசாங்க தலையீடு சந்தை பொருளாதாரத்தில் காணப்படாத விடத்து எவ்வகையான பண்டங்கள் உற்பத்தி செய்வது சாத்தியம் குறைவானதாக இருக்கும்? பொது பண்டங்கள். மிகச்சரியான விடை, பொது பண்டங்கள், அல்லது அதை நாங்கள் நல நோம்புகை பொருட்கள் என்றும் அழைப்போம். நான்காவது கேள்வி பொது கேள்வி இது. நியதி ஒதுக்கு விகிதம் அதிகரிக்கும் போது பண நிரம்பலுக்கு என்ன நிகழும்? பண நிரம்பல் குறைவடையும். பண நிரம்பல் குறைவடையும் என்பது மிகச்சரியான பதில். ஐந்தாவது கேள்வி. இலங்கையின் உரிமம் அளிக்கப்பட்ட வணிக வங்கிகளில் அதிக திரவத்தன்மை வாய்ந்த சொத்துக்கள் இரண்டினை பெயரிடுக. நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் இரண்டு அணிகளாலும் கொடுக்கப்படவில்லை, ஏனென்றால் பசர் அழுத்தப்படவில்லை நேரத்துக்கு. அதற்கான விடை பல இருக்கின்றன, அதில் இரண்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். கையில் உள்ள காசு, இலங்கை மத்திய வங்கியில் வைப்பில் விடப்பட்டுள்ள வைப்பு, வெளிநாட்டு நாணயம், திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், வர்த்தக பத்திரங்கள். இப்போது நாங்கள் அடுத்து ஆறாவது கேள்விக்கு செல்வதற்கான நேரம் இது. இலவச பண்டம் என்று பொருளாதாரத்தில் வகைப்படுத்தப்படுவது எது? பொருளாதாரம் போன்ற அருமையில்லா பண்டங்கள், பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்டுள்ள பண்டங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது. அரிதான வளங்களை உபயோகிக்காது சந்தர்ப்ப செலவின்றி கிடைக்கப்படும் வளங்கள். அரிதான வளங்களை சந்தர்ப்ப செலவு இல்லைன்னு சொன்னால் இரண்டு வளங்கள் உபயோகிப்பதற்கு அரிது இல்லை, அப்படியாக செயற்படுத்தப்படுகின்ற கிடைக்கக்கூடிய பண்டங்களைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து ஏழாவது கேள்வி பொதுவான கேள்வி. தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் அடிப்படையில் கடந்த 4 வருடங்களில் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட உயர்ந்த அளவிலான ஆண்டு சராசரி பணவீக்கம் எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது மற்றும் அதன் பெருமானம் என்ன? இங்கே இரண்டும் தேவைப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2017 7.7% என்பது சரியான விடை. அடுத்து எட்டாவது கேள்விக்கு செல்கின்றோம். உலக வங்கியின் தற்போதைய அளவீட்டின்படி தாழ்ந்த வருமான நாடுகளாக நியமப்படுத்தப்படும் நாடுகளின் தலைக்குரிய மொத்த தேசிய வருமான அளவு என்ன? 1045 குறைவானது. விடை பிழை. 1045 குறைவு. ஆகவே அந்த விடையும் பிழை என்பதனால் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1025 விட குறைவானது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. பங்கு சந்தையில் பங்கு பெற்றுகின்ற நிறுவனங்களின் வகைகளை குறிப்பிடுக. அந்த கேள்வியும் புறக்கணிக்கப்படுகிறது. வளங்கள் நிறுவனங்கள், பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள், தரகு கம்பெனிகள், சந்தை இட ஏற்பாட்டாளர்கள். இறுதி கேள்விக்கான தருணம் இது. இரண்டு அணிகளும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தின் சாத்தியமான வெளியீடு என கருதப்படுவது எது? பணவீக்கமோ பணச்சுருக்கமோ அற்ற நிலையில் ஒரு பொருளாதாரம் தம்மிடமுள்ள வளங்களை வைத்து உற்பத்தி செய்ய முடியுமான உத்தமமற்ற உற்பத்தி. அதை ஏற்றுக்கொள்ளலாம். அனைத்து வளங்களையும் முழுமையான மற்றும் உத்தம அளவிற்கு பயன்படுத்தி ஒரு நாடு அடைகின்ற வெளியீட்டு மட்டம்தான் சாத்தியமான வெளியீடு என்று கருதப்படுகின்றது. மூன்றாவது சுற்றும் நிறைவடைந்து விட்டது. ஆமினா மகளிர் தேசிய பாடசாலை 225 புள்ளிகளை பெற்றுள்ளது. பராகதேனிய மத்திய கல்லூரி 675 புள்ளிகள் வித்தியாசத்தில் முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளது.
900 புலிகளோடு பரகஹதனிய மத்திய கல்லூரி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் கூறுகின்றோம். ஆமினா மகளிர் தேசிய பாடசாலையினுடைய மாணவிகளை அழைக்கின்றோம். உங்களுக்கு காசோலையும் சான்றிதழ்களும் கிடைக்க இருக்கின்றன. மூவரையும் அழைக்கின்றோம். ஷிம்லா, ஹாஜரா, புதா, மூன்று பேரையும் அழைக்கின்றோம். அவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு உதவி ஆணையாளர் மத்திய வங்கியினுடைய அசோக ஹதகம் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். 25,000 ரூபாய் பெறும்படியான காசோலை உங்களுக்கு கிடைக்கும். பரகஹதனிய மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவரை அழைக்கின்றோம். மிகப்பெரிய கரகோஷம், 50,000 ரூபாய் பணப்பரிசு முதலாவது போட்டியில் உங்கள் பாடசாலையினுடைய இக்கோன் ஐகோன் அணியினரால் பெற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றது. மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் அசோக் ஹந்தகம் ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். முகமது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டும் மத்திய வங்கியின் ஆளுநர், உதவி ஆளுநர் மற்றும் எமது இங்கே இருக்கக்கூடிய நடுவர் குழாமுடன் நாங்கள் விடைபெற்று செல்லப் போகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். Icon Season 4.